என அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரி சேனலின் கும்பராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு வரவேற்கிறேன் இந்த பதிவு உங்களை நிச்சயமாக ஒரு வழிகாட்டியாக வாழ்க்கையிலே இதுவரை கடந்து வந்திருந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி மாற்றி ஒரு யோசனையின் மூலமாக வெற்றியை பெற முடியும் என்று இந்த பதிவு முக்கியமாக ஏழரை சென்னையின் முதல் கட்டம் ஏற்கனவே இரண்டரை ஆண்டு காலமெல்லாம் நாங்கள் பாதச்சனியை கலந்து விட்டோம் என்று கும்பராசிக்காரர்கள் நினைப்பது புரிகிறது அதை தாண்டித்தானே ஜென்மச்சனிக்குள் இருக்கிறோம் இப்போது என்ன முதல் கட்டம் என்றால் சனி பகவானுடைய அந்த அம்சம் அந்த லீலைகளை புரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் என்னுடைய இதற்கு முந்தைய பதிவிலே பல லட்சம் பேர் பார்த்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பல சேனல்களிலே பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்த்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வரை பிரகாசிக்கக்கூடிய ராசிகளில் கும்பம் என்று நான் சொல்லியிருப்பேன் அது உண்மைதான் கும்பம் நேர் வழியிலே எப்போதுமே மனம் தளராது உழைக்கக்கூடிய ஒரு அற்புத ராசி தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்தவர்களுடைய பிரச்சனையை கூட தங்களுடைய பிரச்சனைகளாக கருதி அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை என்பது இருக்கும் ஆனால் அப்படி இருந்திருந்தாலும் கூட கடந்த ஒரு மூன்றரை அல்லது நான்கு ஆண்டு காலமாக சில கும்பராசி நட்சத்திரங்களுக்கு கடந்த ஒரு பத்தாண்டு காலமாகவே பற்பல சிக்கல்களிலே சிக்கிக்கொண்டு சில உதவிகள் கூட கிடைக்காமல் இருக்கும் அல்லது கிடைத்த உதவிகள் கூட சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கும் சிலருக்கு வட்டி பிரச்சனை சிலருக்கு பணம் இருந்தும் பிரச்சனை சிலருக்கு உறவின் காரணமாக பிரச்சனை சிலருக்கு பதவி அது கிடைக்கக்கூடிய அமைப்பிலே பல பிரச்சனை தடை நீங்கள் செய்யவில்லை இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் யாரோ செய்த பழி பாவத்திற்கு ஆளாகி சிக்கலிலே அலையக்கூடிய அமைப்பு வீண் அலைச்சல் டென்ஷன் அயல் நாடு சென்றால் அற்புதம் என்று நினைத்தால் அங்கும் விசா கிடைப்பதிலோ அல்லது ஏதோன்றும் ஒன்றிலே தடங்கள் என்று இந்த நீண்ட நெடுங்காலமாக சனி பகவான் உங்களுடைய ராசியிலே ராசிநாதனே ராசியிலே அமர்ந்து மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும் கூட சாதாரணமாக ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறும்போது அற்புதம் தான் நிகழும் ஆனால் பூர்வ ஜென்ம பலன்கள் என்று ஒன்று இருக்கிறது கர்ம வினை பலன் அதன் காரணமாக கும்பராசி கலர் சில பிரச்சனையை தான் அனுபவிக்க அனுபவிப்பார்கள் ஆனால் இந்த ஜென்மத்திலே நீங்கள் செய்த பாவம் உங்களுடைய உற்றார் உறவினர் செய்த பழி பிரச்சனைகள் கூட உங்களை தாக்கி பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் கடந்த பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொட்டு உங்களுக்கு ஜென்மச்சனியாக பலன் தந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை வக்கரம் பெற்று அதற்கு முந்தைய ராசிக்கான பலனை தருவார் வக்கரம் பெறும்போது உக்ர பலன்களை தருவார் அந்த தீவிர பலன்கள் உங்களுடைய பூர்வ ஜென்ம வினை மற்றும் கூடுதலாக ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் இந்த ஜென்மம் இப்போது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் உங்களுடைய மூதாதையர் செய்த பிரச்சனைகளோ அல்லது நன்மைகளோ அதற்கான பலன்களைத்தான் பெறக்கூடிய அமைப்பு பெறும் இப்போது இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி பகவான் வக்ர கதி பயணத்திலே இருக்கிறார் வக்கரம் பெற்றவர் உக்ர பலன்களை நின்று தரக்கூடிய பலன் அதாவது பார்த்தும் பார்க்காதது போல் போவர்கள் சென்று விடுவார்கள் ஒருவர் வேகமாக செல்கிறார் என்றால் சில சமயத்திலே அந்த செல்லக்கூடிய வழியில இருமருங்கிலும் அவர் வழியை பார்த்து சென்று விடுவார் இருமருங்கிலும் இருப்பதை பார்ப்பதற்கு வழி அவ்வளவு கூர்ந்து கவனிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஆனால் நின்று பலன் தரும் போது இப்போது லென்ஸ் என்பார்கள் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆற்றலை ஒருமுகப்படுத்தினால் அதனுடைய உக்ரம் அதிகமாகும் ஒரு சூரிய ஒளி ஒரு காகிதத்திலே பட்டால் காலை முதல் மாலை வரை வெயிலிலே காய்ந்தாலும் சற்று சூடேறுமே தவிர அது எரியாது இதுதான் சாதாரணமாக ஒரு சனி பயிற்சியிலே பலன் ஒரு ராசிக்கு கும்பராசிக்கு கிடைத்திருக்கக்கூடியது அது சூடாகம் சூடாகம் என்றால் அந்த சனி பகவானுடைய கிரணங்கள் உங்களை எப்படி ஆட்படுத்த வேண்டுமோ அப்படி ஆட்படுத்தி இருக்கும் இப்போது நின்று வக்கரம் பெற்று மீண்டும் நின்று நேர்கதிக்கு வரக்கூடிய இந்த நிலை என்பது இந்த கான்வெக்ஸ்லன்ஸ் ஒரு ஆற்றலை ஒரு இடத்திலே குவிப்பது போன்ற பலன்களை தரும் நற்பலன்களாக இருந்தாலும் அதிலே ஒரு உயரத்திற்கு வந்துவிடக்கூடிய அமைப்பு அதனால் நற்பலன்களை பெறுவது என்பதை எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் கெடுபலன்களை தவிர்த்துக் கொள்வதற்கு டென்ஷன் மீன் அலைச்சல் இவற்றையெல்லாம் குறைத்துக் கொள்வதற்கு என்ன என்று பார்ப்போம் இதுவரை பல பிரச்சனைகளை சந்தித்திருந்த உங்களுக்கு இனி வாழ்க்கையிலே வசந்தம் வீச வேண்டும் என்றால் சுய பரிசோதனையை முதலிலே செய்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய உண்மை ஏழை சனியினுடைய முதல் கட்டம் என்று ஏன் போட்டிருக்கிறேன் தலைப்பிலே என்றால் இது ஒரு மிகப்பெரிய உண்மை சாதாரண விஷயம்தான் தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வருகிறது கும்பத்திற்கு பிரச்சனை என்ன எந்த ராசிக்குமே பிரச்சனை என்பது ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அதோடு கூட இப்போதெல்லாம் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை பிரச்சனையாக நினைக்க கூடாது ஆனால் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அவர்களையும் விலக்கி நீங்களும் விலகி நிற்பதற்கான வழிகளை கும்பராசிக்காரர்கள் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை துணையினுடைய அலைச்சலுக்கெல்லாம் அவர்கள் மனம் அலைபாய்வதற்கெல்லாம் உங்கள் மனதை அலைபாய விட்டால் சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை தருவார் வாழ்க்கை இந்த காலச்சக்கரத்திலேயே கும்பராசிக்கு மட்டும்தான் வாழ்க்கை துணையினுடைய பேச்சை தவறான வழிநடத்துதலை கேட்டால் மிகப்பெரிய பிரச்சனை யாருக்கு கிடைக்கும் என்றால் கும்பராசிக்காரர்களுக்கு தான் ஆகையினால் வாழ்க்கை துணை நலத்தை நாட வேண்டும் முதலிலே வாழ்க்கை துணையுடைய மன நலத்தை சீர் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஏதேனும் டென்ஷன் இருக்கிறது அல்லது வக்ர குணம் அவரிடம் இருக்கிறது என்றால் அந்த வக்ர குணத்தினுடைய உக்ர கெடுபலன்களை இந்த காலத்திலே நீங்கள் அனுபவித்தால் அதனுடைய தாக்கம் மிக கொடியதாக இருக்கும் அதனால் மிக கவனம் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களை தவறான வழிநடத்தி இருக்கிறார்கள் உங்களுடைய ஆலோசகர்கள் உங்களை தவறாக வழிநடத்தி இருக்கிறார்கள் என்றால் அந்த சிக்கலும் இப்போது இருக்கும் மேலும் கும்பராசி என்பர்களே ஒரு சூட்சத்தை யாரும் சொல்லி இருக்க வாய்ப்பில்லை உங்களுக்கு உதவி செய்தவர்கள் சாத்வீக முறையிலே உங்களுக்கு உதவி செய்து உங்களை உயர்த்த வேண்டும் என்ற உண்மையிலேயே நினைத்து உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய பதவி புகழெல்லாம் இந்த வக்ர சனி காலத்திலே கிடைக்கும் இந்த வக்ர சனி அதாவது ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய வக்ர சனி காலத்திலே உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று உங்களுக்கும் தொல்லை கொடுத்து உங்களுடைய எதிரிகளுக்கு கொள்ளை கொடுக்கிறேன் என்று அங்கும் ஏதேனும் உங்களுடைய எதிரி கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் அதை தீர்த்து தருகிறேன் என்று ஏதேனும் பிரச்சனை செய்பவர்களுக்கு இயற்கை மிகப்பெரிய தண்டனை பாவத்தின் சம்பளத்தை தந்துவிடும் ஆகையினால் உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு உயர்வையும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரிலே பிரச்சனைகளை அதாவது சாத்வீக முறை அல்லாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்று அதாவது மாற்று முறையிலே இவற்றையெல்லாம் நாங்கள் சாதாரணமாக சாதிப்போம் என்று சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலே உங்களை சிக்கி தள்ளியவர்கள் அவர்கள் சிக்கலுக்குள்ளாவதும் அந்த சிக்கலினுடைய பிரதிபலன் உங்களை மிகவும் தாக்குவதும் இருக்கும் ஆகையினால் அப்படி ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கான அந்த சுய பரிசோதனையின் மூலமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து முதலிலே வெளிவருவதற்கான வாய்ப்பை பாருங்கள் முன்னேற்ற பாதையை காண வேண்டும் முன்னேற்ற பாதை என்பது எதிலே உங்களுக்கு மன நிம்மதி இருக்குமோ அடுத்தவுடன் தூக்கம் வருமோ தூக்கத்தின் கூட கலக்கமில்லாத ஒரு நிம்மதி மகிழ்வான கனவுகள் வருமோ இவற்றிற்கான வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வழியிலே செல்ல வேண்டும் அந்த வழியை இறைவன் இப்போது காட்டுவார் காரணம் என்னவென்றால் இந்த வக்கர சனி துவங்கக்கூடிய இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே சம காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே உங்களுடைய இரண்டாம் நிலையிலே ராகு பகவான் அவனும் சனியை போன்றே செயல்படுபவன் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே அகிர்புதன்யா என்ற அற்புத தேவதை வழிநடத்தக்கூடிய செழிப்பை தரக்கூடிய நட்சத்திரத்திலே பயணப்படுகிறது இப்போது இந்த நட்சத்திரத்திலே ராகு பயணப்படும் போது இரண்டு நிலைகள் அதற்கு இரட்டை வேடம் உண்டு எந்த வேடத்தினுடைய பலனை நீங்கள் பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்காக ஒழியுங்கள் தவறு என்றால் அதை திருத்தி நின்று அதாவது ஸ்டாப் திங்க் ரீரூட் அண்ட் அச்சீவ் த கோல் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நல்ல மார்க்கத்தின் வழியாக சென்று அடைய வேண்டும் என்பதுதான் இந்த காலகட்டத்தில் சம காலத்தில ராகு பகவான் பயணப்படக்கூடிய இந்த நட்சத்திரமும் உங்களுக்கு சொல்லுகிறது அதனால் மிக கவனத்தோடு எந்த விதமான பேராசையோ அல்லது பொறாமையோ பழிவாங்கும் குணமோ இவையெல்லாம் தவிர்த்து கூடவே மிக வெகுண்டு கோபத்தோடு எளிதாகவே தவறான சொற்களை பேசிவிடக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்கும் இரண்டாம் இடத்துல ராகு சனி பகவான் நட்சத்திரத்தில செல்லும் போது ஒரு சோதனையை வைப்பார் ஒரு டெஸ்ட் டெஸ்ட் வைப்பார்கள் என்றால் இந்த ராகு அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே வாயிலே வார்த்தைகளை தவறாக திணித்து அதை வெளியிட வைப்பார் அப்படி அந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிவரும் போது பகைகள் உண்டாகும் கெளரவம் இழக்கக்கூடிய நிலை என்பது போகும் கௌரவம் வர என்றால் இப்போது அந்த வார்த்தைகளை அடக்கி இனிய வார்த்தைகளை பேசி வெற்றி கொடுத்து பணிந்து கனிவோடு செல்வது என்பது வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சனி பகவான் உங்களுடைய ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் இந்த ஏழாம் வீட்டை இந்த காலத்திலே வக்கர இருந்து பார்க்கும்போது உக்ரமாக உங்களுடைய வாழ்க்கை துணை வேலையிலே உங்களோடு உங்களுக்கு நெருக்கமாக இருந்து பணி செய்பவர்களுக்கு கூட ஏதேனும் பாதிப்பு வரும் உங்களுடைய உற்ற நண்பர்களாக இருந்து பல விஷயங்களிலே உங்களுக்கு உடன் இருப்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நல்லது செய்தாலும் தீயது செய்திருந்தாலும் உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு மூலமாக வேறு யாருக்கோ அவர்களுக்கு கூட வழிகள் இருக்கும் அது பல நிலைகளிலே வலி அந்த வழியை தாண்டி வருவதற்கான வழிகளை கண்டுபிடிங்கள் குறிப்பாக இல்லத்திலே நிச்சயமாக குடும்பத்திலே கணவன் மனைவி வாழ்க்கை துணைக்கு கும்பராசி பெண்ணாக இருந்தால் கணவன் கும்பராசி ஆணாக இருந்தால் மனைவிக்கு வலி மனவலி மன கால்வலி கழுத்து வலி அது மட்டுமில்ல வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் தந்து அதிலே ஒரு தீர்வை தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அதை அக்கறை செய்யாமல் சட்டை செய்யாமல் விட்டீர்கள் என்றால் அதிலே சிக்கல் வரக்கூடிய அமைப்பை இது காட்டுகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு இங்கு வருகிறது வக்கரம் பெறுகிறது இதையே ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதை கடந்திருக்கிறீர்கள் என்றால் முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பிருந்த விஷயங்களை யோசித்து பார்த்தால் அதே பலன்களை சற்று கிரக மாறுபாடுகளிலோடு இது தரும் ஆனால் பலன் என்னவோ பொது பலனாகவே இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி குழந்தை பாகியம் என்பது இருக்கும் குழந்தை பாகியம் பெற்றிருந்தவுடன் உங்களுடைய குடும்பத்தாரினுடைய ஏதேனும் கேட்டோ அல்லது ஏதேனும் பிரச்சனையின் காரணமாகவோ கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்படக்கூடாது பல பதிவுகளிலே கும்பராசி என்பர்களுக்கு நான் சொல்வது என்ன கணவன் மனைவி பிரிவை இந்த காலத்தில் ஏற்படுத்தினால் கணவன் மனைவி அந்த திசை மாறும் கூடா நட்பு கேடாய் விளையக்கூடிய அளவிற்கு அது வரும் அது உங்களுடைய அடுத்த இதே போன்று வரக்கூடிய வக்கர காலம் ஒன்று வரும் உங்களுடைய ராசியில் வந்து ராசிநாதன் மூல பெற்று வக்கரம் பெறும்போது அந்த காலம் வரை இருக்கும் குறைந்தது ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு பிரச்சனை இருக்கும் அதே போல் நல்லதை நினைத்து நல்ல விஷயங்களுக்கு திட்டமிட்டு விட்டு கொடுத்து வம்புகளையெல்லாம் தவிர்த்து இந்த காலகட்டத்திலே இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் இனி கதற தேவையில்லை என்ன நடக்குமோ என்று பதற தேவையில்லை சனி பகவான் உங்களை அற்புதமாக அமர்த்தி விடுவார் இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு முழுவதுமாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் என்றால் ஒரு இருபது ஆண்டு காலம் என்றால் ஒரு வாழ்க்கை உங்களுடைய முழு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்துக்காக சீர்திருத்துங்கள் இதுதான் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே உத்திரட்டாத்திலே செல்லும் போது அகிர்புதன்யா என்றால் என்ன ஆழமான ஒரு அடித்தளத்தை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல இந்த நட்சத்திரம் இரண்டு விஷயங்களை செய்யும் என்று நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன் அதிலே நல்லதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் கெடுபலன்களை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் அந்த கெடுபலன்களிலிருந்து எப்படி வருவது வெளியே வருவது என்று யோசித்து செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையிலே உங்களுடைய குடும்பத்திலே யாரேனும் இருந்தார்கள் என்றாலும் கூட அவர்களுக்கு சாத்வீகமான முறையிலே அவர்களோடு பேச வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்திலே அப்படிப்பட்டவர்களோடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வம்பு ஆதாயமாக மாறாது அதுபோடு மட்டுமல்லாமல் அசிங்கத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகளை நல்ல வழியிலே நடத்த வேண்டும் நல்ல வழி அல்லாது வேறு வழியிலே நடத்தினால் சிக்கல் வரும் சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்பது செவ்வாயினுடைய இடம் தொழில் ஸ்தானத்தையும் அதே செவ்வாய் பார்வை செய்கிறார் அந்த அதே செவ்வாயினுடைய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார் உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் இடம் விருச்சிகம் எப்போதுமே தொழில் அல்லது வேலை உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை இனிமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இப்போதுதான் முன்னேறுகிறோம் என்று நினைக்கக்கூடிய நிலையில ஒரு சிக்கலை தந்து விடுவது காரணம் செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய அந்த வீழ்ச்சி தரக்கூடிய செவ்வாயினுடைய அந்த பத்தாம் அம்சம் அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய இல்லத்திலே யாரேனும் இருந்தார்கள் என்றாலோ நண்பர்கள் யாரேனும் இருந்தார்கள் என்றாலோ அவர்களுடைய பேச்சு சற்று நீங்கள் உள்வாங்கி அதிலே தர்மம் இருந்தால் அதைப்படி செய்யலாம் இல்லை என்றால் அதை கேட்டதோடு விட்டு விடுவதுதான் சரி இல்லை என்றால் தொடர் சிக்கல்களுக்கு ஆளாவீர்கள் போல் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானம் என்பது மேசராசி என்பர்களோட இல்லத்தில் யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சொல் கேட்டால் சற்று அவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆனால் அங்கு நீங்கள் பகைத்துக் கொள்வீர்கள் கும்பராசி ஏழரை சனி என்ன செய்வார்கள் என்றால் எங்கு பலமோ அந்த பலத்தை பலவீனமாக்கி எந்த பலவீனமோ அந்த பலவீனத்திற்கு பலம் தந்து சிக்கியிருப்பீர்கள் இப்போது அதை திருத்தக்கூடிய தான் இந்த வக்கர காலம் அது மட்டுமல்ல வரக்கூடிய அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜென்மச்சனி காலத்திலே வக்கரச்சனி என்று உங்களுடைய விரயசனியினுடைய பிரச்சனைகளை தரக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்கு முழு முதற் கடவுளை வேண்டி உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வங்களை வேண்டி பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற ஒற்றை முடிவோடு செயல்பட்டு எந்த ஒரு விஷயமானாலும் சொத்து பிரச்சனை அந்த சொத்து பிரச்சனை நிச்சயமாக தீரும் சொத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது அது அடமானம் வைத்திருக்கிறீர்கள் மீள மீட்ட முடியவில்லை அல்லது எங்கோ சிக்கிக் கொண்டீர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு தெரியவில்லை என்றால் இப்போது வம்பு வழக்கு என்று செல்வதை விட்டுவிட்டு எப்படியோ ஒரு பேச்சின் மூலமாக தீர்க்க ஒரு முடிவென்றால் அது சிறப்பாக இருக்கும் தந்தை மகன் உறவிலே பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக நீக்க வேண்டும் என்றால் ஒருவரோடு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இதுவரை கணவன் மனைவி உறவிலே அதுவும் அந்த முப்பது வயதுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் அந்த முப்பதை அந்த முப்பதை நெருங்கி முப்பத்தைந்துக்குள் இருக்கிறீர்கள் என்றால் அண்மையிலே திருமணமாகி ஒரு குழந்தையும் பெற்று அல்லது திருமணமாகி குழந்தை இல்லை என்று விவாகரத்து நிலை வரை சென்று சண்டை வரை சென்று இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இப்போது பேசி தீர்த்து கொள்ளும் போது ஏற்படுத்தி தள்ளக்கூடிய அற்புதமான கிரகநிலைகளாக இவை அமைகிறது அது மட்டுமல்ல இந்த நேரத்திலே செல் பிரிந்தால் அது சரிவராது என்று பல முறை சொல்லிவிட்டேன் பிரிந்து பின்பு கூடினாலும் கூட வாழ்க்கையிலே இதனுடைய பிரச்சனை மேலும் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு நீங்கள் உணரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வெவ்வேறு வழிகளிலே வெவ்வேறு திசை மாறக்கூடிய அமைப்பை இரு பாலரும் பெறக்கூடிய அமைப்பு என்பதை தந்துவிடும் இது சூட்சுமம் அது மட்டுமல்ல உங்களுடைய மகன் தவறான வழியிலே சென்றிருந்தால் அது சீர்பெறுவதற்கு இப்போது இந்த காலத்திலே முயற்சி செய்தால் அது நிச்சயம் வெற்றி வரும் உங்களுடைய மகனுக்கு திருமணம் தடைபட்டு மகளுக்கான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவந்து வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது அற்புதமாக உங்களுக்கான பலன்களை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது சனி பகவான் முயற்சியிலே அன்பு பாசம் நேர்த்தி நேர்மை என்றிருந்தால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் அது மட்டுமல்ல தொழில் சனத்தை மிக மிக நேர்த்தியோடு இப்போது அரசு வேலையிலோ எங்கோ இருக்கிறீர்கள் என்றால் லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட்டிருந்தால் இப்போது ஒரு பனிஷ்மெண்ட் தராமல் விடாது சனி பகவான் ஏனென்றால் குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் ஆனால் குரு பார்க்கக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய பார்வை பிடியும் இருந்தால் அங்கே நேர்மை எந்த இமியளவு பிசகினாலும் அதற்கேற்ற ஒரு தண்டனை வாகனத்தை தவறாக ஓட்டுகிறீர்கள் சந்தில பூந்து போய்விடலாம் ஒன் ஒன்மைதானே என்று போலீஸ்காரன் இல்லையே என்றால் நூறு ரூபாய் ஃபைனாவது கட்ட வேண்டிய சூழ்நிலையை தந்துவிடும் செய்த தவறுக்கு இப்போது பனிஷ்மெண்ட் என்பது நிச்சயமாக தரக்கூடிய அந்த நிலை லஞ்சம் வாங்கினால் தெரியாது என்று எப்படியோ மறைத்துவிடலாம் என்று நினைத்தாலும் அது நீருக்கு அடியிலே சென்று காற்றை அவிழ்த்து விட்ட கதைதான் அது புடத்தென்று மேலே வந்து காட்டி கொடுத்துவிடும் அதன் பின்பு அதன் ஆற்றம் என்பது அசிங்கத்தை ஏற்படுத்தும் அதனால் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்யுங்கள் நிலம் வாங்குங்கள் மனை வாங்குங்கள் மனைவிக்கு நகை நட்டு வாங்கி தாருங்கள் ஆனால் உங்களுடைய நண்பர்கள் மனைவி இல்லத்தார் சொல்லக்கூடிய பழுதான விஷயங்களுக்கு அதற்கு ஆதரவு தரும்போது அதற்கான அசங்கம் அவமானம் தண்டனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கும்பம் என்பது துன்பம் தாங்கக்கூடிய நிலைக்கு மாறிவிடும் கும்பம் எப்போதுமே உயர்ந்து பளிச்சென்று இருக்க வேண்டும் அது வாழ்விற்கான ஆதாரத்தை உள்ளே தாங்க வேண்டும் அதனுடைய அம்சம் அதுதான் அதை விடுத்து நீங்கள் தவறான வழியிலே வழிநடத்தப்பட்டால் சிக்கல் என்பது வரும் அந்த சிக்கலுக்கான தண்டனையை தந்துவிடும் குழந்தை பாகியத்தை தரக்கூடிய நிலை மிக அற்புதம் சனி பகவானுடைய இந்த வக்கர சனி குழந்தை பாகியமா நிச்சயமாக திருமண பாகியமா நிச்சயமாக எப்படி என்றால் இப்போது ராகு உங்களுக்கு அற்புதமாக அந்த புரோஜினி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை வரத்தை வம் வம்சமானது விருத்தியாகக்கூடிய அமைப்பை தரக்கூடிய அகிர்புதன்யா நட்சத்திரத்திலும் உங்களுடைய சனி பகவான் செல்லக்கூடிய அஜா ஏகபாதா என்ற அந்த தெய்வம் இவை எல்லாம் ருத்ரனுடைய வடிவ வடிவங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி நாற்பதற்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களுக்கான அந்த அம்சங்களை பற்றி நான் என்னுடைய குடும்ப வம்சத்தின் வழியாக இருந்து பெற்றிருக்கக்கூடிய அறிவு ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு நட்சத்திரம் அது நடத்தக்கூடிய பண்புகளை பற்றி இப்போது இருக்கக்கூடிய பலனுடைய ஜாதகங்களோடு தான் உங்களுக்கு இந்த பலன்களை சொல்கின்றேன் அது மட்டுமல்ல பிரகத்பராசர ஹோராசாஸ்திர சாரங்களையும் இணைத்து சொல்கின்றேன் என அன்பு நேயர்களே அதனால் சனி உத்திரட்டாதி அகிர்புதன்யா அஜாய ஏகாதசி என்று இப்படி பல தெய்வங்கள் இந்த சனி மற்றும் ராகுவினுடைய ஆக்சஸ் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட போகின்ற காலம் ஏனென்றால் சனி பகவான் ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் ராகு சனி பகவானுடைய நட்சத்திரத்திலும் அக்டோபர் இரண்டாம் வாரம் முதல் நவம்பர் மத்திய வாக்கு வரை இந்த பயணம் இருக்கும் அப்போது சிறிதளவும் அசிங்கப்படாமல் கேட்க வேண்டிய உதவிகளை கேட்டு பெறாமல் இருந்தீர்கள் என்றால் எங்கு எப்படி செல்ல வேண்டுமோ அல்லது சற்று கனிவோடும் பணிவோடும் பேச பிரச்சனைகள் தீர்த்து கொள்ள முயலவில்லை என்றால் வரக்கூடிய காலத்திலே வசந்தத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை என்று அர்த்தம் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் இப்போது நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் அயல் நாடு செல்ல வேண்டும் வெளியூர் வெளிநாடு அல்லது மிகப்பெரிய கல்வி நீதிமன்றங்களிலே படிக்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் நிறைவேறும் அரசு வேலை வேண்டும் என்று இணை நினைக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயம் இதற்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு வேலைகள் வரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் அதாவது ஒரு யோசனை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் மிக தீவிர பிரச்சனைகளுக்குள் இருக்கிறீர்கள் கடந்த ஆண்டுகள் சரியில்லை பத்தாண்டுகளாகவும் பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு மாற்று யோசனை செய்யக்கூடிய வழிமுறைகளை தவிர்த்து வாகனத்தை எங்கோ சர்வீஸ் செய்கிறீர்கள் தொடர்ந்து பிரச்சனை தான் கடந்த மூன்று ஆண்டு காலமாக என்றால் இப்போது அந்த இடத்தை மாற்றுங்கள் ஒரு மருத்துவரை பார்க்கிறீர்கள் தொடர்ந்து பிரச்சனை தான் உடல் நலத்திற மருந்தை மாற்றி மாற்றி தருகிறார் பண விரயம் ஆனால் உடல் நலம் மருத்துவரை மாற்றுங்கள் வழக்கு தொடர்ந்து ஒரு வழக்கறிஞரை இருக்கிறீர்கள் ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை மாற்றுங்கள் ஆபரணங்களை வாங்கி குவிப்பதிலே அக்கறை கொள்ளுங்கள் பெண்களாக இருக்கும்போது போது வேலை சற்று உங்களுக்கு குறையும் எந்த ஒரு நிலையிலுமே குடும்ப பெண்களோ அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களோ முடிவுகளிலே அவசரப்படாதீர்கள் இந்த காலகட்டத்திலே ஏனென்றால் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்க சனி பகவான் எப்போதுமே விரும்புவதில்லை இப்போது சந்திரன் என்றால் ஐம்பத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு ராசி கட்டத்தை கடந்து விடுவார் அதே போல் செவ்வாய் பகவான் எடுத்துக்கொண்டாலும் கூட சற்று நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலத்திலே ஒரு ராசி கட்டத்தை கடந்து விடுவார் குரு ஒரு வருடத்திலே ஒரு ராசி கட்டத்தை கடப்பார் சனி பகவான் எடுத்துக்கொண்டீர்களே என்றால் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலம் முதல் சில சமயங்களிலே மூன்று ஆண்டு காலத்திலே தான் ஒரு ராசி கட்டத்தை கடப்பார் புதன் சுக்கரன் சொல்லவே தேவையில்லை ஒரு மாதத்திற்குள் கூட ஒரு ராசி கட்டத்திலிருந்து அடுத்த ராசி கட்டத்திற்கு சென்று விடக்கூடிய கிரகங்கள் ஆகையினால் இது நீண்ட நெடுந்தூர பயணம் அது மட்டுமல்ல மேலும் ஒரு முக்கிய கிரகம் உங்களுடைய பிரச்சனைகளை கண்காணித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அதை பற்றிய பதிவுகளையும் நான் தருகின்றேன் முன்னேறுவதற்கான வாழ்க்கை துணையினுடைய அந்த நலம் அதை நாடுங்கள் மனநலம் நாடுங்கள் அவர்கள் மனதை சரி செய்யுங்கள் சச யோகத்தினுடைய பார்வை என்றால் சகிப்புத்தன்மையே சனி பகவானுக்கு இல்லை எந்த விஷயத்திலே நேர்மையற்ற விஷயத்தில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம் தேடக்கூடிய அந்த வேலையிலேயே இருந்து குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பது ஒரு ஆழ்ந்த தவறான சிந்தனை அந்த ஆழ்ந்த தவறான கலக்க சிந்தனையிலிருந்து வெளிவந்து குடும்பத்திற்கு தான் பொருளாதாரம் தேடுகிறீர்கள் குடும்பத்திற்கும் சம பங்கு தர வேண்டும் குடும்பமும் அசிங்கப்படக்கூடாது வேலை செய்ய இடத்திலும் அசிங்கப்படக்கூடாது என்று இப்படி சமநிலையில் வைத்திருந்தால் எந்த சிக்கலும் வரப்போவதில்லை குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது வேலையும் கஷ்டப்படக்கூடாது குடும்பத்திலும் மகிழ்ச்சி வேலையிலும் மகிழ்ச்சி இந்த சமயத்தில் ஹோட்டல் தொழில்கள் ஜெயிக்கும் கணினி உதிரி பாகங்கள் போன்ற விஷயத்திலே வெற்றி பெறுவீர்கள் அது மட்டுமல்ல நிலம் வாங்க முடியுமா பிரச்சனை சனி பகவான் ஜென்மச்சனி வக்கரச்சனி மீண்டும் ஏழரைச்சனையின் முதல் கட்டம் என்றெல்லாம் போட்டுவிட்டு சனி என்ன செய்ய போகிறாரோ என்றெல்லாம் சொல்லிவிட்டு மிகப்பெரிய உண்மை என்றெல்லாம் சொல்லிவிட்டு நிலம் வாங்குங்கள் நிச்சயமாக நிலத்திலே இப்போது ஆதாயம் கிடைக்கும் ஏனென்றால் குருவினுடைய பார்வை பலம் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்போது எந்த வகையானாலும் வெற்றி என்பது இருக்கும் ஒரு வேலையிலே மாற்றம் என்பது இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தை கடந்து இரண்டாம் நிலை சனிய சந்திக்கிறீர்கள் என்றால் வேலையிலே கவனம் ஏனென்றால் எந்த வேலை கிடைக்குமோ எந்த வேலை புதிதாக இருக்குமோ எந்த வேலையினால் சிறப்பை பெறுகிறீர்களோ அந்த வேலையே இரண்டாம் கட்ட சனி பகவானாக இருக்கும்போது அந்த வேலை காலத்திலே அந்த வேலையை தவறாக பயன்படுத்தியிருந்தால் அந்த வேலையை போக்கடிக்கக்கூடிய வேலையுமே இந்த சனி பகவான் செய்வான் அது இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல ஏற்படக்கூடிய இந்த குரு பிளஸ் உங்களுடைய சனி இருக்கக்கூடிய அந்த ஜென்மச்சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகவனம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கூடிய காலத்திலே அவர் தரக்கூடிய அந்த பலன்களினுடைய விஷயம் வேலையை சில சமயத்திலே போக்கடித்துவிடும் வேலையில மிக கவனத்தோடு இருப்பது மாற்றம் என்றால் மாறிக்கொள்வது சிறப்பு முழுமையாக பொறுமையாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு சனி நல்லது செய்வார் ஏனென்றால் பலருக்கு இந்த நிலை நான் இந்த நிலைவரை உங்களுக்காக சொல்லக்கூடிய பல நேரங்கள் கணித்து அமர்ந்து உட்கார்ந்து எழுதி உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிவை சிலர் பாதியிலே விட்டு போயிருப்பார்கள் அவருக்கு ஜென்மச்சனி வக்கர காலத்தினுடைய பயன்கள் முழுமையாகவே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் ஏனென்றால் அங்கு பொறுமை இல்லை என்ற அமைப்பு அதே மேல் வேலை சுமை அதிகரித்து கொண்டே போனாலும் கூட உழைப்பைத்தான் அதிகமாக எதிர்பார்ப்பார் சனி அதற்கேற்ற ஒரு உன்னதத்தையும் உங்களுக்கு தந்துதான் முடிப்பார் முப்பது வயதுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் ஃபர்ஸ்ட் டைம் என்றால் கல்வி மிக கவனமாக இருங்கள் ஏனால் கல்வியிலே கோட்டை விட்டால் வேலையிலும் சில பிரச்சனைகள் ஏற்படும் குரு வக்ரம் பெறக்கூடிய காலம் என்றால் அக்டோபர் மாதத்துல குரு பகவானும் வக்கரம் பெறுகிறார் அப்போது குரு பகவான் வக்ரம் பெறும் போது குரு பகவான் உங்களுக்கு லாபத்தையும் கையிருப்பையும் லாபத்தினால் கையிருப்பையும் தர வேண்டிய கிரகம் பார்வை என்னவோ பத்து மற்றும் பன்னிரண்டு ஆகையினால் வேலையிலே சிலருக்கு வேலையிலிருந்து வெளிவந்து அது ரிட்டையர் ஆகி பணம் வந்து ஒரு சொத்திலே முதலீடு செய்யும் இது சிறப்பு தான் ஆனால் சிலருக்கு வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு கை காசை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையை தவறான திசையிலே இருந்தால் சீர் செய்து கொள்ளவில்லை என்றால் அதாவது வரக்கூடிய சில மாதங்களிலே பிரச்சனைகளை சீர் செய்து கொள்ளவில்லை என்றால் அப்படிப்பட்ட பிரச்சனையும் தந்துவிடக்கூடிய அமைப்பு தான் எது எல்லாம் ஜெயிக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷனில் பேச்சை சீர்படுத்துங்கள் அது ஒரு பரிகாரம் எடுத்தவுடன் எடுத்து எரிந்து பேசிவிடலாம் என்று எடுத்தெறிந்து பேசக்கூடிய மனப்பான்மை இருந்தால் அது எடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இழப்பு எதிர்ப்பு ஏமாற்றங்களிலிருந்து விடுபடு விடுபட்டு வெளிவருவதற்கு ஓரளவு வருமானத்தையும் வசதியும் நிச்சயமாக தரும் வாகனங்களை சரியான முறையிலே வைத்துக் கொள்ளுங்கள் வீடு என்றால் அந்த வீடு சரியாக இருக்கிறதா அந்த வீடு கட்டுமானம் உறுதியோடு இருக்கிறதா மேலே மாட்டி இருக்கக்கூடிய ஃபேன் சரியான அதாவது மின்விசிறி சரியான அளவே மாட்டப்பட்டிருக்கிறதா என்று வீட்டின் அனைத்து அம்சங்களும் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள் இல்லை என்றால் அதை சீர்படுத்துங்கள் ஏனென்றால் இதனால் ஏற்படக்கூடிய ஒரு வருத்தமோ நஷ்டமோ அதை சீர்படுத்துவது சிற சிறிய செலவாகத்தான் இருக்கும் சீர்படுத்தாமல் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை பெரிதாக இருக்கும் உங்களுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பை இந்த கோச்சார ரீதியிலே சனி பகவான் வக்கரம் பெறும் போது அருமையான ராகு மற்றும் குரு இணைந்து தரக்கூடிய அந்த பலன் என்பது சுப விரயம் திருமணம் நடக்கும் குழந்தை வரம் இருக்கும் சீமந்தம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் இருக்கும் பெயர் சூட்டு விழா இருக்கும் புதுமனை புகு விழா இருக்கும் இருக்க வேண்டும் இது எல்லாம் நிலைத்திருப்பதற்கு தெய்வ மார்க்கத்திலும் சரி அதோடு இரண்டாவது உங்களுடைய நண்பர்களோ அல்லது வாழ்க்கை துணையோ வழித்துணையோ வேலையெடுத்து துணையோ உங்களை தவறாக வழிநடத்தினார்கள் என்றால் சட்டத்திற்கு புறம்பாக கண்ணியத்திற்கு புறம்பாக வேலைகளை செய்தீர்கள் என்றால் முடிவெடுப்பதில் அவசரம் காட்டுகிறீர்கள் என்றால் சிக்கல் வரும் கெட்டவர்களை விட்டு விலகுங்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையோ நண்பர்களோ கெட்டவர்களாக இருந்தால் அவர்களை விட்டு விலக முடியாது அவர்களை சீர் சீர் செய்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாளுங்கள் இந்த காலகட்டத்தில் கெட்ட எண்ணங்கள் கூடவே கூடாது அது சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலிருந்து மிகவும் தள்ளி இருக்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் அடிக்ஷன் என்று சொல்வார்கள் டி அடிக்ட் ஆகுங்க எதற்கும் அப்படியே கண்மூடித்தனமாக அதில் இருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து வெளிவாருங்கள் எந்த விதமான தீய பழக்கம் இருந்தாலும் அதிலிருந்து முதலிலே வெளிவாருங்க அது மிகப்பெரிய ஒரு பலனை இந்த வக்கரச்சனி காலத்திலே ஜென்மச்சனியாக இருந்து வக்கரம் பெற்று விரைச்சனியினுடைய பயனையும் தரக்கூடிய சூழ்நிலையிலே நிச்சயம் தரும் விரைச்சனி என்றால் மகர ராசிக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று செல்லப் போவதில்லை இருந்தாலும் மூல நூட்கள் சொல்லக்கூடிய அடிப்படை முன்னோர் ரிஷிகள் சொல்லி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயம் அது பொய்த்து போவதில்லை அப்படித்தான் நடக்கிறது விடுபட்ட பாடத்தை நீங்கள் மீண்டும் எழுதி தேர்ச்சி பெறலாம் மாணவர்களாக இருந்தால் அதேபோல் வாழ்க்கையிலே எங்கு நிம்மதியை துளைத்தீர்களோ அந்த இடத்திலேயே தேடும்போது ஒரு மாற்று வழியின் மூலமாக சாத்வீகமாக சிந்தித்து ஏற்றத்தை எளிதிலே பெற்றுவிட முடியும் அது மட்டுமல்ல உங்களுடைய வேலையில் எது முக்கியம் என்று சிந்தித்து செயல்படுங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலே நிச்சயமாக ஏற்றம் என்பது இருக்கும் பயம் எதிலெல்லாம் இருக்க வேண்டும் செலவு செய்வதிலே வழக்குகளிலே நலத்திலே உங்களை அசிங்கப்படுத்திவிடக்கூடிய சூழ்நிலைகளிலே நீங்கள் நிச்சயமாக பயம் என்பது இருக்க வேண்டும் பயம் இருந்தால் தான் பக்தியோடு செயல்பட்டு அதிலிருந்து வெளிவருவீர்கள் கட்ட சிக்கல் இருந்தால் உடனடியாக அதற்கான தீர்வை காணக்கூடிய மிக அற்புதமான நிலையை உங்களுக்கு கட்டமைத்து தந்திருக்கிறது இந்த கிரக நிலை அது மட்டுமல்ல மனதில் எந்தவிதமான குழப்பமும் இல்லாமல் ஒருநிலைப்படுத்த யோகா தியானம் போன்ற விஷயத்தை செய்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதோடு மட்டுமல்ல தொடர்ந்து இணைந்திருங்கள் காரணம் என்னவென்றால் இந்த பதிவு மிக நீண்டதாக சென்று கொண்டிருக்கும் அதே போல் கூடிய மட்டும் அசைவத்தை தவிர்ப்பது சில நிலைகளிலே சிறப்பை தரும் அலைச்சல்கள் தவிர்ப்பது நல்லது எந்த பலனும் இல்லாத அலைச்சலை தவிருங்கள் அலைச்சல் என்றால் அது அதனுடைய ஒரு தெய்வ பக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அதாவது ஒரு ஊருக்கு செல்கிறீர்கள் என்றால் வழியிலே ஏதேனும் ஒரு குலதெய்வ கோயிலோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகளோ அதோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெற்றி என்பது நிச்சயம் சட்ட விரோதம் தவிர்ப்பீர் எடுத்தெறிந்து பேசுவதை தவிர்ப்பீர் கடன் அடைக்க முயற்சி செய்வீர் கையிருக்கும் பணத்தை கையிலே வைத்தில்லாமல் நல்ல மூலதன முதலீடுகளில் அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதன முதலீடுகளிலே போடுவீர்கள் ஹெல்த் மிக மிக கவனம் செவ்வாய் பல நிலைகளிலே பல பலன்களை தருவார் செவ்வாய் ஜூலை பன்னிரெண்டிலே ரிஷபத்தில் இருப்பார் ஆகஸ்ட் மாதம் மிதுனத்திற்கு மிதுனும் கடகம் இந்த நிலைகளிலிருந்து உங்களுக்கு எப்படி அதை சுபத்துவ பார்வையாக மாற்றுவார் அல்லது அந்த பார்வை எப்படி சுபத்துவமாக மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி தொடர் பதிவுகளில் உங்களுக்கு தொடர்ந்து தர காத்திருக்கின்றேன் மிகப்பெரிய உண்மை என்பது சனி பகவான் உங்களிடம் அதிக உழைப்பை எதிர்பார்க்கிறார் நேர்மை நிதானம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பண்பு அடுத்தவர்களை உயர்த்தி பிடிக்க அற்புதமாய் இருப்பது குடும்பத்தாரை சீர் செய்து குடும்பத்தோட இணைந்து இருப்பது வக்கர சனி விரைய பலன்களை தருமா என்றால் விரய பலன்களை தரும் சுப விரயமாக மாற்றுங்கள் நிலம் வாங்குவது மூலதன லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இவற்றையெல்லாம் செய்வது வெற்றியை உங்களுக்கு தரும் குரு பகவான் அக்டோபர் மாதம் வக்ரம் பெறுகிறார் வக்ரம் பெறும்போது குரு வக்ரம் சனி வக்ரம் 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 இப்படிப்பட்ட நிலையில் தரக்கூடிய பலன்களை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளாக தர காத்திருக்கிறேன் எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையிலே வசந்தம் வீச வேண்டும் என்று அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய நிலைகளில் அனுகூலம் எப்படி பெறுவது என்பதை பற்றி சொல்கின்றேன் தியானத்தில் மனதை லயித்து வைத்திருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமை இனிமையை தரும் சாத்வீக எண்ணங்கள் மிகப்பெரிய உயர்வை தரும் என நண்பு நேர்களை பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் எழுதி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி